ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகவா சைடஸ் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்போடு தான் இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீமா ஜுவல்லரியில் வந்து சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேலரி பேக்கேஜஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வேலைவாய்ப்பு தான். லாஸ்ட் டேட் முடிய போகுது, நாளைக்கு தான் அந்த வாக்கின் இன்டர்வியூஸ். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரி. மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரி தான் இப்போ வேகன்சி போயிட்டுருக்கு. பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஜாப் பொசிஷன், அதுக்கு யார் யார் எலிஜிபிலிட்டி, எல்லா டீட்டெயில்ஸையும் இவ்வளோ பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ரெண்டு வகையான பதவிகளுக்கு யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்துடலாம். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிலிட்டி, ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம். ஆனால் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. இதோட கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். அனுபவம் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவம் உள்ளவங்களாகவும் இருக்கலாம், அனுபவம் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ ஃப்ரெஷர் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா பிலோ 35 இயர்ஸ், 35 வயசுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த ஜாப் பொசிஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு வந்து யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ், ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதோட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எம்காம் பிகாம் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அனுபவம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து மூணாவது பார்க்கக்கூடிய ஜாப் பொசிஷன் என்ன அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் டெலிகாலர். இந்த பொசிஷனுக்கு வந்து யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதோட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம். அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவம் உள்ளவங்களாகவும் இருக்கலாம், இல்லாதவங்களும் இருக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 27 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஜாப் பொசிஷன் என்ன அப்படின்னா ஷாப் அசிஸ்டண்ட். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேல் கேண்டிடேட்ஸ், ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதோட கல்வி தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ டிகிரி முடிச்சிருக்கலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அனுபவம் வந்து இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், அனுபவம் இல்லாதவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இப்போ இதோட வாக்கிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 16 ஜூலை 2022. டைம் பார்த்திங்கன்னா 10:30லேருந்து 3 மணி வரைக்கும் தான் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு ஒருவேளை நீங்கள் போகலை, இல்லை நான் வந்து லேட்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கீழே இருக்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் ரெசியூம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. எப்போ ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. காண்டாக்ட் நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு போய் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.